எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா பால் கொழுக்கட்டை செய்ய போறேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா வாங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க 1/2 கப் அரிசி மாவு இது இடியாப்ப மாவு இங்க எத்தனை வாங்கிக்கலாம் அரிசி மாவு இடியாப்ப மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க 1/2 கப் இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த மாவுக்கு கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன் இது ஒரு டம்ளர்ல எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்தணும் முழுவதும் ஊத்திராதீங்க நல்ல பிசைஞ்சாச்சு இது சூடு ஆறனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிச்சு வைக்கணும் மாவு நல்ல ஆறிச்சு இது போல சின்ன சின்ன உருண்டைகளை நல்ல உருட்டிடுங்க இதெல்லாம் கொஞ்சம் நெய் தடவிக்கோ எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு வச்சிட்டேன் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க 2 கப் காய்ச்சி ஆற வைத்த பால் ஊத்திக்கோங்க இன்னொரு கப் பருப்பத்த வச்சுக்கோங்க கொஞ்சம் சூடாகட்டும் பால் கொழுக்கட்டைக்கு 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருந்தோம் இல்லைங்களா அதுக்கு 1 கப் மண்டவெல்லம் வேணும் இதை நம்ம பாகு காய்ச்சிக்க போறோம் 1 கப் தண்ணி இதில் கலந்து விட்டுலாம் ஏன்னா இதில் மண் இருக்கும் நம்ம ஃபில்டர் பண்ணணும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா காய்ச்சி எடுத்துட்டு வரலாம் பால் சூடாயிச்சு இப்போ தீயை குறைச்சிட்டு நம்ம மாவு உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம் இதில் பால்லேயே அது வேக வைக்கணும் மூடி வச்சிடலாம் ஒரு 15 நிமிஷம் இது நல்ல குக் ஆகட்டும் நம்மளுடைய மாவு கொழுக்கட்டை மண்டை வெல்லம் நல்லா கொதிச்சிட்டு 5 நிமிஷம் கொதிச்சா போதும் ஆஃப் பண்ணிருங்க ஆறட்டும் 15 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணிரலாம் அப்பப்போ நான் வந்து கிளறி கிளறி விட்டேன் ஏன்னா பால் வந்து உங்களுக்கு பொங்கி பொங்கி வந்துட்டே இருக்கும் நல்லா வெந்துட்டு எவ்வளவு கிரீமி ஆயிடுச்சு பாருங்க நம்மளுடைய பால் திக் ஆகி இப்போ நல்ல தீய குறைச்சிட்டு இது தேங்காய் பால் 2 சில் தேங்காயை நான் நல்ல 1 கப் வர அளவுக்கு திக்கா எடுத்து வச்சுக்கோங்க அதை ஊத்திடலாம் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் தேங்காய் பால் ஊத்தி 5 நிமிஷம் சிம்லே இருந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணணும் வெல்லம் பாகு எடுத்தோம் இல்லைங்களா அதை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிரலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த பால் கொழுக்கட்டை ஒரு முறை இப்படி செய்யுங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நம்ம வெள்ளை பாக இதல சேர்த்துறலாம் வாவ் அவ்வளவுதான் நம்முடைய பால் கொழுக்கட்டை ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும்
ஓகேங்களா, நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில உங்களை மீட் பண்றேன். பை.